ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் எப்படி நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுன்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த தேங்காய் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. அந்த ஓடை கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் உடைச்ச தேங்காவை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் போட்டு வச்சா போதும். நீங்கள் எப்போ தேவையோ அப்போது அந்த தேங்காவை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு கூலிங் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவையான தேங்காவை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி அந்த ஓடோடவே வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காவை வச்சு ஒரு வாரம் ஆகுது ஃப்ரிட்ஜில், அந்த ஐஸ் கட்டியோட எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு வாரம் ஆச்சு இந்த தேங்காய் நான் வாங்கி. இப்போது இந்த தேங்காவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டுட்டு அந்த கூலிங் குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இவ்வளோ தேங்காய் தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு தேங்காவை எடுத்துக்கிட்டு மீதியை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காவை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், இந்த கண்ணுள்ள தேங்காவை தான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து எந்த சைடில் இருக்க தேங்காவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க, நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் போட்டு காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நம்மளால் ஈஸியாகவே ஸ்லைஸ் போட முடியும். ஏன் அப்படின்னா அந்த கூலிங் வந்து ஃபுல்லாக அதில் ஸ்டோராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கத்தியோ ஸ்பூனோ எது வச்சு நம்ம வந்து எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் எடுத்து உங்களுக்கு ஸ்லைஸ் போட்டு காட்டுறேன். இது நல்லா இப்போ கூலிங் இறங்கிடுச்சு. பாருங்கள், நான் இப்படி லைட்டாக வச்சு கத்தியால் எடுக்கும்போது எவ்வளோ தூரம் இந்த மாதிரி பண்ணுங்கள். கூலிங் வந்து ஃபுல்லாக இந்த ஓடில் ஸ்டோர் ஆனதுனால எப்படி வருது பாருங்கள். நம்ம வந்து ஸ்லைஸ் போடக்கூட கஷ்டப்பட வேண்டாங்க, அவ்வளோதான். அப்படியே நம்ம கையிலேயே சும்மா அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஸ்லைஸ் போட்டுட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆகாதுங்க. முன்னாடியெல்லாம் நம்ம வந்துட்டு தேங்காய் உடைச்சிட்டோம் அப்படின்னா உப்பு போட்டால் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும், இல்லை வந்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தா நீண்ட நாள் கெடாமல் இருக்கும், துருவி வச்சுருந்தா நீண்ட நாள் கெடாமல் இருக்கும்னு நிறைய மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். நான் சொல்கிற மெத்தட் எதுவுமே வேண்டாம். உடைச்ச தேங்காவை அப்படியே ஃப்ரீசரில் வச்சா போதும், எவ்வளோ நாள் வரைக்கும் கெடாமல் நம்ம அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வழவழப்பு தன்மை கூட அந்த தேங்காயில் இருக்காது, அவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஸ்லைஸ் போட்டுட்டு மீதி இருந்தால் கூட நீங்கள் இந்த தேங்காயுடைய குழியில் நீங்கள் அந்த ஸ்லைஸை எடுத்து வச்சுட்டு இதையும் சேர்த்து கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. இந்த தேங்காயுடைய ருசி கூட மாறாதுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.